மைதானத்திலே கிரிக்கெட் விளையாட ஒருவன் சென்றான். நல்லாக கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருந்தான். விளையாடினே இருந்தானா கிரிக்கெட்டு? கிரிக்கெட்டை விளையாடினா, விளையாட்டு வரும்போது உடம்பு புல்லா வேர்த்துச்சு, ஆனா அவன் தலையில மட்டும் வேர்க்கல. ஏன் நீ தான் சொல்லு, ஏன் கேளுங்க, நீ சொல்லுங்க, நீங்க ஏன் கேளுங்க. ஏன்னா அவன் தலை பேனு, தலையில பேனதுனால வேர்க்கல. அவசியம் கைப்புள்ள மயிலு முட்டை போடும், குயிலு முட்டை போடும், வாத்து முட்டை போடும், முட்டை போடாத பறவை என்ன பறவை சொல்லு? ஆண் பறவை. உங்க ஜோக் வந்ததுக்கு பசுமாடு ஏன் பால் கொடுக்க தெரியுமா? நான் கேட்க மாட்டேன். சரி, பசுமாடு ஏன் பால் பால் கொடுக்கும்? ஏன்னா அதை டீ காபி கொடுக்க முடியாது. உலகத்தில் வெரி ஆங்கிரி. ஓகே, ஹி இஸ் கோயிங் டு ஹோட்டல். ஹோட்டல் Hotel. Okay. Eating food. Okay. One elephant only drinking water. Why? Why? Neer anai. Ana. Pode. Pasi. Pasi da. Pasi da. Ready panta. Daily oru pasi. Adu uttru. Uttren. Varshathukku oru 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 pasi. Adu enna pasi? Enna pasi? Ai pasi. Sol. Oru veetla moonu anna thambi irundhaanga. Moonu pasanga enna pannaanga? First oru paiyan பால்ல தண்ணியை கலந்தான், அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னொரு பையனும் பால்ல தண்ணியை கலந்தான், அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா மூணாவது பையன் பால்ல தண்ணியை கலந்தான், கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்? ஏன்னா அவன் பால் டெக்னிக் படிச்சிருக்கான். மாமா, இதுல சாப்பிட சொல்ல சொல்லிடுறேன். இட்லி பொடி தொட்டு இட்லி சாப்பிட முடியும், மூக்க பொடி தொட்டு மூக்க சாப்பிட முடியுமா? இப்படிதான் முதலாளி. ஒருத்த என்ன பண்ணா? என்ன பண்ணா? இதே மாதிரி ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டுக்கு பச்சை கலர் சட்டை போட்டுக்கிட்டு, பச்சை கலர் சட்டை போட்டுக்கிட்டு, வெள்ளை கலர் வேட்டி கட்டிக்கிட்டு, வெள்ளை கலர் வேட்டி கட்டிக்கிட்டு ஸ்ட்ரைட்டா வீட்ல போயிட்டு கதவை தட்டு 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 தட்டிதான். ஏன்? ஏன்னா அந்த வீட்டுல காலிங் பெல் இல்ல. தீபாவளி அன்னைக்கு என்ஜாய் பண்ணலான்ட்டு ஒரு பையன் என்ன பண்ணிருக்கான், அவன் ரூம்ல ஒரு பீர் வாங்கி வச்சிருக்கான். அவங்க அப்பா வந்து அவனை திட்டுகிற, அசிசமா திட்டுகிறாரு. பக்கத்து ரூம்ல அவன் தங்கச்சி ஒரு பீர் வச்சிருக்கு, ஆனா அவன் தங்கச்சி திட்டவே இல்ல. ஏன்? ராமரும் தர்மரும் உட்காந்து தாயபாஸ் ஆடினாங்கன்னு எழுதினது யாரு? நீங்க நடிச்சிருக்கீங்கல்ல? ஆமா ஆமா ஆமா. இந்த கர்ணை கடைசியில நெஞ்சில அம்பு பட்டு படுத்துன்னு பாரு, அந்த டைலாக் நீ தானே சொன்னீங்க? கொஞ்சம் சொல்லுங்க கர்ணா. கஷ்டத்துல கைட்டி குத்திய கவசம், இன்னும் ஒரு வருஷத்துல உனக்கு வரப்போகுது தவசம்.